கிவ்னா என்னன்னா வெறும் காணி கொடுக்கறது மட்டும் இல்லை, கிவ் இட், உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் கொடுங்க. அது மல்டிபிள் ஆகும், அது அப்படியே பெருகும். இப்போ அமைக்கு குளிக்கு சரிந்து விழும்படி மடியில் விழுந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், அநேகர் செழிக்காததுக்கு காரணமே சுயநலம் தான். மறுபடியும் சொல்கிறேன், அவங்களுக்கு எதுக்கு பண்ணணும், இதுக்கு எதுக்கு பண்ணணும், நீங்கள் உங்களுக்கானதை மட்டுமே யோசிக்கிறதுனால தான் நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் தரித்திரத்தை உடைக்கிறதுக்கு ஒரு சாவி இன்றைக்கி சொல்கிறேன். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானதை நோக்குவானாக. உங்கள் சேவை இன்னொருவருக்கு பயன் அளிக்கும் என்றால் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணி பாருங்கள், அது பணமாக மாறும், அது ஒரு தயவாக மாறும், அது ஒரு வழியாக மாறும், அதில் ஏதோ ஒரு வெற்றிக்கான ஒரு காரியம் திறக்கப்படும். நான் போன முறை பேசும்போதே உங்களுக்கு சொன்னேன், சாப்பாடு கொடுக்கறது தான் என் வேலை, சண்டை போடுறது கிடையாது அப்படின்னு தாவிது நினச்சிருந்தான்னா அப்படியே போயிருந்துருக்க வேண்டியதான், சாப்பாடு சட்டி தூக்கிட்டு. ஏன்னா அவன் சண்டை போடுறது அவன் வேலை கிடையாது, அவன் அப்பா அவனை சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுப்பியிருக்கிறாரு. சாப்பாடு கொடுத்தமா வந்தமான்னு இருந்தால் அப்படியே வந்துருப்பான். அவன் என்ன பண்ணுறான், ரிலீஸ் பண்ணுறான், தனக்குள்ளே என்ன இருக்குதோ அதை ரிலீஸ் பண்ணுறான். உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் திறந்து இன்னொருத்தருக்கு உதவும் போது, இன்னொருத்தர் பயனடைய செய்யும்படியாய் ஒன்றை செய்வது மூலம்தான் செல்வம் கொட்டுகிறது. உங்கள் நேரத்தையோ உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றை யாரோ ஒருத்தருக்கு பயன்படும் விதமாக, உங்கள் சேவையாக இருக்கலாம், உங்களுடைய வற்றவர் பி ஒருத்தட்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது மூலம்தான் அது செல்வமாக மாறுகிறது.